ऐसे आइए इस एकेडमी चैनल सब्सक्राइब करें। வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நம்ம இன்றைக்கி கிராக்கத்தான் டே 34ல் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் டைரெக்டாக நம்ம க்வெஸ்சனுக்குள்ள போகும். ஃபஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் தி ரிஜிட் அவுட்டர் லேயர் ஆஃப் தி எர்த்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ கோர், ஆப்ஷன் பி மேண்டில், ஆப்ஷன் சி கிரஸ்ட், ஆப்ஷன் டி இன்னர் கோர். இதோட தமிழாக்கம், புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கு எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ கருவ அடுக்கு, ஆப்ஷன் பி கவச அடுக்கு, ஆப்ஷன் சி மேல் ஓடு, ஆப்ஷன் டி உட்கரு. செவன் க்வெஸ்சன், விச் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் லிக்விட் அயான்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ இன்னர் கோர், ஆப்ஷன் பி அவுட்டர் கோர், ஆப்ஷன் சி மேண்டில், ஆப்ஷன் டி கிரஸ்ட். அதோட தமிழாக்கம், எந்த அடுக்கு உருகிய இரும்பினால் ஆனது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ கருவம் அடுக்கு, ஆப்ஷன் பி வெளிக்கரு அடுக்கு, ஆப்ஷன் சி கவசம் அடுக்கு, ஆப்ஷன் டி மேலடுக்கு. தேர்ட் க்வெஸ்சன், த மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டோனிக் பிளேட்ஸ் இஸ் இன்டியூஸ்டு பை எனர்ஜி? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ ஹைடல், ஆப்ஷன் பி தெர்மல், ஆப்ஷன் சி வேவ், ஆப்ஷன் டி டைடல். புவித்தட்டுகளின் நகர்வு வெளிப்படுத்தும் ஆற்றல்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ நீராற்றல், ஆப்ஷன் பி வெப்ப ஆற்றல், ஆப்ஷன் சி அலையாற்றல், ஆப்ஷன் டி ஓத ஆற்றல். ஃபோர்த் க்வெஸ்சன், டயாஸ்ட்ரோபிசம் இஸ் ரிலேட்டட் டு? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ வல்கானிசம், ஆப்ஷன் பி எர்த்குவேக், ஆப்ஷன் சி டெக்டானிக்ஸ், ஆப்ஷன் டி ஃபால்ட். புவி ஓட்டுரு அழிவு எதனுடன் தொடர்பானது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ எரிமலை, ஆப்ஷன் பி புவி அதிர்ச்சி, ஆப்ஷன் சி புவித்தட்டு நகர்வு, ஆப்ஷன் டி மடிப்புகள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிஃப்த் ஒன், த மூமெண்ட் ஆஃப் பிளேட்ஸ் தட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இன் த ராக்ஸ் காசிங் தம் டு ஸ்ட்ரெச் அண்ட் கிராக்ஸ் ரிசல்ட் இன்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ ஃபோல்டு, ஆப்ஷன் பி ஃபால்ட்டு, ஆப்ஷன் சி மவுண்டைன், ஆப்ஷன் டி எர்த்குவேக். புவித்தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசலானது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ மடிப்பு, ஆப்ஷன் பி பிளவு, ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி புவி அதிர்வு. சிக்ஸ்த் ஒன், விச் அமங் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு எ போல் ஷேப்டு டிப்ரெஷன் ஃபவுண்ட் அட் தி டாப் ஆஃப் தி வல்கனோ? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ கிரேட்டர், ஆப்ஷன் பி வென்ட்டு, ஆப்ஷன் சி சாம்பர், ஆப்ஷன் டி வல்கனிக் கோன். எரிமலை மேல்பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ எரிமலை வாய், ஆப்ஷன் பி துவாரம், ஆப்ஷன் சி பாறை குழம்பு தேக்கம், ஆப்ஷன் டி எரிமலை கூம்பு. The point of origin of an earthquake is called the dash. The options are first one A, epicenter, option B, focus, option C, seismic wave, option D, magnitude. புவி அதிர்வு உருவாகும் புள்ளி என்பது, options are first one A, மேல் மையம், option B, கீழ் மையம், option C, புவி அதிர்வு அலைகள், option D, புவி அதிர்வின் தீவிரம். Match the following. A, endogenetic process. B, mantle. C, convergent boundaries. D, earthquake. E, composite volcano. 1, seismograph. 2, subduction zone. 3, volcanic eruption. 4, Pacific Ocean. 5, sima. The options are first one A, A3, B5, C2, D1, E4. Option B, A1, B5, C2, D4, E3. Option C, A5, B4, C3, D2, E1, option D, A1, B2, C3, D4, E5. பின்னொரு நோற்றை பொறுத்துக. A, உட்புற செயல்கள், B, கவசம், C, இணையும் எல்லை, D, புவி அதிர்ச்சி, E, கூட்டு எரிமலை. 1, நில அதிர்வு அளவைப்படும். 2, புவித்தட்டு அமிழ்தல். 3, எரிமலை வெடிப்பு. 4, பசிபிக் பெருங்கடல். 5, சிமா. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபஸ்ட் ஒன் ஏ, ஏ 3, பி 5, சி 2, டி 1, இ 4. ஆப்ஷன் பி, ஏ 1, பி 5, சி 2, டி 4, இ 3. ஆப்ஷன் சி, ஏ 5, பி 4, சி 3, டி 2, இ 1.
ஆப்ஷன் டி ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு இ ஐந்து நைன்த் ஒன் ஸ்டேட்மெண்ட் மேக்மா கசஸ் அவுட் வென் இட் ஃபைன்ஸ் வின்ஸ் ரீசன் இன்டீரியர் ஆஃப் த எர்த் கண்டைன்ஸ் கம்ப்ரஸ்டு ஹாட் மேக்மா ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ ஆப்ஷன் பி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ரீசன் இஸ் ஃபால்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரீசன் இஸ் ட்ரூ ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ் தமிழாக்கம் கூற்று பாறை குழம்பு எரிமலை துவாரம் வழியாக வெளியேறும் காரணம் புவியின் உட்பகுதி அழுத்தம் மிகுந்த பாறை குழம்பினை கொண்டிருக்கும் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் தவறு டென்த் ஒன் விச் அமங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மவுண்டைன் ரேஞ்சஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி கொலிஷன் ஆஃப் டெக்டோனிக் பிளேட்ஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் டெக்டோனிக் பிளேட்ஸ் இஸ் டியூ டு தி தெர்மல் எனர்ஜி ஃப்ரம் தி மேண்டில் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன் ஒன்லி ஆப்ஷன் பி டூ ஒன்லி ஆப்ஷன் சி போத் ஆப்ஷன் டி நன் பின்வரும் அறிக்கையில் இது சரியானது முதல் அறிக்கை புவித்தட்டுகள் ஒன்றோடொன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் உருவாகின்றன இரண்டாவது அறிக்கை கவச அடுக்கின் வெப்பம் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை லெவன்த் ஒன் டு த த்ரீ பிசிக்கல் ஜோன்ஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் டு ஆட் எ பயாலஜிக்கல் ஜோன் விச் இன்க்ளூட்ஸ் ஆல் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் த ஜோன் இஸ் நோன் அஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பயோஸ்பியர் ஆப்ஷன் பி லித்தோஸ்பியர் ஆப்ஷன் சி ஹைட்ரோஸ்பியர் ஆப்ஷன் டி அட்மாஸ்பியர் மூன்று கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் டேஷ் எனப்படுகிறது ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ உயிர்கோளம் ஆப்ஷன் பி பாறை கோளம் ஆப்ஷன் சி நீர்கோளம் ஆப்ஷன் டி வளிக்கோளம் விச் அமங் த ஃபாலோயிங்ஸ் இஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஒன் த லித்தோஸ்பியர் இஸ் தி சாலிட் அவுட்டர் பார்ட் ஆஃப் தி எர்த் செகண்ட் ஒன் இஸ் த அட்மாஸ்பியர் இஸ் எ தின் லேயர் ஆஃப் கேசஸ் தட் சரவுண்ட்ஸ் தி எர்த் தேர்ட் ஒன் இஸ் த ஹைட்ரோஸ்பியர் இஸ் தி வாட்டரி பார்ட் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் இன்க்ளூடிங் ஓசோன்ஸ் ஒன்லி ஃபோர்த் ஒன் இஸ் த பயோஸ்பியர் இஸ் தி லேயர் ஆஃப் எர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட்ஸ் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி ஆப்ஷன் பி டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி ஆப்ஷன் சி ஒன் டூ அண்ட் த்ரீ ஒன்லி ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் ஃபோர் ஒன்லி பின்வருவனவற்றில் எது சரியானது முதல் ஒன்று பாறைக்கோளம் என்பது பூமியின் திடமான வெளிப்புற பகுதி இரண்டு வளிமண்டலம் என்பது பூமியை சுற்றியுள்ள வாயுக்களின் மெல்லிய அடுக்கு மூன்று நீர்க்கோளம் என்பது கடல்கள் உட்பட பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் பகுதியாகும் நான்கு உயிரினங்கள் வாழும் அடுக்கு உயிர்கோளம் ஆகும் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே ஆப்ஷன் பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டுமே ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மட்டுமே தேர்ட்டீன்த் ஒன் விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் த டேர்ம்ஸ் லித்தோஸ்பியர் அண்ட் கிரஸ்ட் ஆர் நாட் த சேம் த லித்தோஸ்பியர் இன்க்ளூட்ஸ் தி கிரஸ்ட் அண்ட் தி அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மேண்டில் செகண்ட் ஒன் ஆல் பிளானட்ஸ் ஹேவ் லித்தோஸ்பியர் ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன் ஒன்லி ஆப்ஷன் பி டூ ஒன்லி ஆப்ஷன் சி போத் ஆப்ஷன் டி நன் பின்வரும் அறிக்கையில் எது சரியானது முதல் அறிக்கையானது பாறைக்கோளம் மற்றும் மேலோடு ஆகியவை ஒன்றல்ல பாறைக்கோளம் மேலோடு மற்றும் கவசத்தின் மேல் பகுதிகளை உள்ளடக்கும் இரண்டாவது அறிக்கையானது அனைத்து கிரகங்களுக்கும் பாறைக்கோளம் உள்ளது ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் ஆப்ஷன் சி இரண்டும் சரி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை ட்வெண்ட்டி ஒன் த திக்னஸ் ஆஃப் த கிரஸ்ட் இஸ் கிரேட்டர் பிலோ தி ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கான்டினன்ட்ஸ் ஆப்ஷன் பி ஓசோன் ஃப்ளோர் ஆப்ஷன் சி சேம் அட் போத் த ரீஜியன்ஸ் ஆப்ஷன் டி வேரிஸ் அக்கார்டிங் டு த லொக்கேஷன் எந்த பகுதியில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனுடன் காணப்படுகிறது ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கண்டங்கள் ஆப்ஷன் பி பெருங்கடல் தளம் ஆப்ஷன் சி இரு பகுதிகளிலும் ஒரே மாதிரியானது ஆப்ஷன் டி இடத்திற்கு ஏற்ப மாறுபடும் விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கான்டினென்டல் கிரஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சிமா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஓசோனிக் கிரஸ்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சியால்
ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நன். இப்போ தமிழாக்கம், பின்வரும் அறிக்கையில் எது சரியானது அல்ல? முதல் அறிக்கையானது கண்ட மேலோடு சிமாவால் ஆனது, ரெண்டாவது அறிக்கையானது கடலடி மேலோடு சியாலால் ஆனது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 16th one, the core of earth is mainly composed of, options are first one A nickel, option B iron, option C silica, option D both A and B. பூமியின் மையப்பகுதி முக்கியமாக எதனால் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நிக்கல், ஆப்ஷன் பி இரும்பு, ஆப்ஷன் சி சிலிக்கா, ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும். 17th one, சப்டக்ஷன் ஜோன் இஸ் மோர் ப்ராமினன்ட் இன் தி, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கன்வர்ஜன் பவுண்ட்ரி, ஆப்ஷன் பி டைவர்ஜன்ட் பவுண்ட்ரி, ஆப்ஷன் சி டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். அமிழ்தல் மண்டலம் மிகவும் முக்கியமாக எந்த இடத்தில் காணப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இணையும் எல்லை, ஆப்ஷன் பி விலகும் எல்லை, ஆப்ஷன் சி பக்க நகர்வு எல்லை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 18th one, which of the following statements are correct? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எர்த்குவேக்ஸ் ஆர் ஜென்ரலி காஸ்ட் பை தி சடன் வைப்ரேஷன்ஸ் இன் த எர்த்ஸ் கிரஸ்ட் விச் ஸ்ப்ரெட்ஸ் அவுட்வேர்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் அஸ் வேவ்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எர்த்குவேக்ஸ் ஜென்ரேட் சீஸ்மிக் வேவ்ஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ் வேவ்ஸ் ஆர் தி ஃபாஸ்டஸ்ட் அமங் தி எர்த்குவேக் வேவ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன் அண்டு த்ரீ ஒன்லி, ஆப்ஷன் பி டூ அண்டு த்ரீ ஒன்லி, ஆப்ஷன் சி ஒன் அண்டு டூ ஒன்லி, ஆப்ஷன் டி ஒன் டூ அண்டு த்ரீ ஒன்லி. தமிழாக்கம், பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முதல் கூற்றானது பூகம்பங்கள் பொதுவாக பூமியின் மேலோட்டில் ஏற்படும் திடீர் அதிர்வுகளால் ஏற்படுகின்றன, இது எல்லா திசைகளிலும் பரவுகிறது. பூகம்பங்கள் நில அதிர்வு அலைகளை உருவாக்குகின்றன. மூன்றாவது குற்றமானது பூகம்ப அலைகளில் எஸ் அலைகள் மிக வேகமாக பயணிக்கின்றன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மற்றும் மூன்று மட்டுமே, ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே, ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே, ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே. 19th one, the presence of large quantities of dash at the center of core is responsible for the Earth's gravitational force. The options are first one A, aluminium, option B, magnesium, option C, iron, option D, silica. 19th one, தமிழாக்கம், புவியின் கருவத்தில் டேஷ் அதிகமாக காணப்படுவதே புவியீர்ப்பு விசைக்கு காரணமாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அலுமினியம், ஆப்ஷன் பி வெளிமம், ஆப்ஷன் சி இரும்பு, ஆப்ஷன் டி சிலிக்கா. 20th one, which among the following statement is correct? First statement, the plates move vertically in convergent boundary. Second statement, the plates pull away from each other in transform boundary. Third statement, the plates slide horizontally past each other in transform boundary. Options are first one A, 2 and 3 only, option B, 2 only, option C, 3 only, option D, 1, 2 and 3. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது இணையும் எல்லைகள் செங்குத்தாக நகரும், இரண்டாவது அறிக்கையானது பக்க நகர்வு எல்லையில் தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகிச் செல்கின்றன, மூன்றாவது அறிக்கையானது பக்க நகர்வு எல்லையில் தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்கின்றன. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே, ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி மூன்று மட்டும், ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று. 21, பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இஸ் அசோசியேட்டட் வித், ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ கன்வர்ஜன்ஸ் பவுண்ட்ரி, ஆப்ஷன் பி டைவர்ஜன்ஸ் பவுண்ட்ரி, ஆப்ஷன் சி டிரான்ஸ்வர்ஸ் பவுண்ட்ரி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். பசிபிக் நெருப்பு வளையம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ இணையும் எல்லை, ஆப்ஷன் பி விலகும் எல்லை, ஆப்ஷன் சி பக்க நகர்வு எல்லை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 22nd one, the டிஸ்இன்டகிரேஷன் ஆர் டீகம்போசிஷன் of rocks is generally called as, options are first one A weathering, option B erosion, option C transportation, option D deposition. பாறைகளின் சிதைவு அல்லது அழிவிற்கு காரணமான செயல்பாடுகள் என்பது options are first one A வானிலை சிதைவு, option B அரித்தல், option C கடத்துதல், option D படிய வைத்தல். The process of 23rd one, the process of leveling up of land by means of natural agents. The options are first one A அக்ரடேஷன், ஆப்ஷன் பி டிகிரடேஷன், ஆப்ஷன் சி கிரடேஷன், ஆப்ஷன் டி நன். இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ
படிவுகளால் நிரப்பப்படுதல், ஆப்ஷன் பி அரிப்பினால் சமப்படுத்துதல், ஆப்ஷன் சி நிலத்தோற்ற வாட்டம் அமைத்தல், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. விச் இஸ் சீன் இன் தி லோயர் கோர்ஸ் ஆஃப் தி ரிவர் 24th தமிழ் அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ராபிட்ஸ், ஆப்ஷன் பி அலுவியல் ஃபேன், ஆப்ஷன் சி டெல்டா, ஆப்ஷன் டி கார்ஜஸ். நம்ம தமிழாக்கம், இது ஆற்றின் மூப்பு நிலையில் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் துள்ளல், ஆப்ஷன் பி வண்டல் விசிறி, ஆப்ஷன் சி டெல்டா பகுதிகள், ஆப்ஷன் டி மலை இடுக்கு. 25th காஸ்ட் டோபோகிராஃபி இஸ் ஃபார்ம்டு டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ கிளேசியர், ஆப்ஷன் பி விண்டு, ஆப்ஷன் சி சீ வேவ்ஸ், ஆப்ஷன் டி கிரவுண்ட் வாட்டர். எதனுடைய செயலின் காரணமாக சுண்ணாம்பு பாறைகள் உருவாகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பனியாறு, ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி கடல் அலைகள், ஆப்ஷன் டி நிலத்தடி நீர். 26th விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ டெபோசிஷனல் ஃபீச்சர் ஆஃப் ஏ கிளேசியர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சிர்க்யூ, ஆப்ஷன் பி மொரைன்ஸ், ஆப்ஷன் சி ட்ரம்லிங்ஸ், ஆப்ஷன் டி எஸ்கர்ஸ். எது பனியாறுகளின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் நிலப்பரப்பு இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சர்க், ஆப்ஷன் பி மொரைன்கள், ஆப்ஷன் சி ட்ரம்லிங்ஸ், ஆப்ஷன் டி எஸ்கர்ஸ். 27th ஸ்டாக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ வேவ் எரோஷன், ஆப்ஷன் பி ரிவர் எரோஷன், ஆப்ஷன் சி கிளேசியல் எரோஷன், ஆப்ஷன் டி விண்ட் டெபாசிஷன். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அலை அரிப்பு, ஆப்ஷன் பி ஆற்று நீர் அரிப்பு, ஆப்ஷன் சி பனியாறு அரிப்பு, ஆப்ஷன் டி காற்றுப்படிவுகள். 28th விச் எரோஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் சர்க்யூட்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ விண்டு, ஆப்ஷன் பி கிளேசியர் கிளேசியல், ஆப்ஷன் சி ரிவர், ஆப்ஷன் டி அண்டர் கிரவுண்ட் வாட்டர். சர்க்கு உருவாவதற்கு எதன் அரித்தல் செயல் காரணமாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ காற்று, ஆப்ஷன் பி பனியாறு, ஆப்ஷன் சி ஆறு, ஆப்ஷன் டி நிலத்தடி நீர். 29th மேட்ச் த ஃபாலோயிங், ஏ டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், பி மஷ்ரூம் ராக், சி எஸ்கர்ஸ், டி ஸ்டாலசிட்டிஸ் ஸ்டாலசிட்டைட்ஸ், இ கிளிஃப். ஃபர்ஸ்ட் ஒன் கிளேசியல் ஆக்ஷன், செகண்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் சி வேவ், தேர்ட் ஒன் லோயர் கோர்ஸ் ஆஃப் ரிவர், ஃபோர்த் ஒன் ஏஓலியன் ப்ராசஸ், ஃபிஃப்த் ஒன் கார்ஸ்ட் டோபோகிராஃபி. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஏ த்ரீ, பி ஃபோர், சி ஒன், டி ஃபைவ், இ டூ. ஆப்ஷன் பி ஏ ஒன், பி டூ, சி த்ரீ, டி ஃபோர், இ ஃபைவ். ஆப்ஷன் சி ஏ ஃபைவ், பி ஃபோர், சி த்ரீ, டி டூ, இ ஒன். ஆப்ஷன் டி ஏ த்ரீ, பி ஃபோர், சி ஃபைவ், டி ஒன், இ டூ. தமிழாக்கம், பின்வரும் ஒன்றை பொறுத்துக. ஏ கிளையாறு, பி காளான் பாறை, சி எஸ்கர்ஸ், டி கல்விழுது, இ ஓங்கல். 1 பனிப்பாறை செயல்பாடு, 2 கடல் அலையின் செயல், 3 ஆற்றின் மூப்பு நிலை செயல், 4 காற்றின் அரிப்பு, 5 சுண்ணாம்பு பாறை. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஏ 3, பி 4, சி 1, டி 5, இ 2. ஆப்ஷன் பி ஏ 1, பி 2, சி 3, டி 4, இ 5. ஆப்ஷன் சி ஏ 5, பி 4, சி 3, டி 2, இ 1. 4th ஆப்ஷன் ஏ 3, பி 4, சி 5, டி 1, இ 2. 31 விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ரன்னிங் வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏஜென்ட் ஆஃப் கிரடேஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ஒர்க் ஆஃப் த ரிவர் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்லோப் ஆஃப் லேண்டு ஆன் விச் இட் ஃப்ளோஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1 ஒன்லி, ஆப்ஷன் பி 2 ஒன்லி, ஆப்ஷன் சி போத்து, ஆப்ஷன் டி நன். பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? அறிக்கை 1, ஆறுகள் சமன்படுத்துதலின் முக்கிய காரணியாகும். அறிக்கை 2, ஆறுகள் ஓடும் சரிவுகளை பொறுத்து அதன் செயல்பாடுகள் இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 31 தி எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ் ஆர் தி எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் ஆர் தி கான்சிக்வன்ஸ் ஆஃப். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சோலார் எனர்ஜி, ஆப்ஷன் பி கிராவிடேஷனல் எனர்ஜி, ஆப்ஷன் சி போத் ஏ அண்டு பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். 31 புவி புற செயல்முறைகள் அல்லது வெளிப்புற செயல்முறை எதன் விளைவாகும்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சூரிய சக்தி, ஆப்ஷன் பி புவியீர்ப்பு ஆற்றல், ஆப்ஷன் சி ஏ மற்றும் சி 2, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 37 விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்
is correct. First statement, weathering is the breaking, disintegration and decomposition of materials of the earth's crust by their exposure to atmosphere. Second statement, breakdown of rocks without changing their chemical composition through the action of physical forces is called as physical weathering. The options are first one A, one only, option B, two only, option C, both, option D, none. தமிழாக்கம் பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, வானிலை சிதைவு என்பது வளிமண்டலத்தின் வெப்பநிலை மாற்றத்தினால் பூமியின் மேலோட்டில் ஏற்படும் உடைத்தல் சிதைத்தல் ஆகும். இரண்டாவது அறிக்கையானது, பாறைகளின் வேதியியல் கலவையை மாறாமல் இயற்கை சக்திகளால் இயல் சக்திகளால் உடைபடுவதே இயற்பியல் சிதைவு எனப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 33rd one, which among the following is a chemical weathering process? The options are first one is exfoliation, second one is oxidation, third one is carbonation, fourth one solution. The options are first one A, 1, 2 and 3 only, option B, 2, 3 and 4 only, option C, 1, 3 and 4 only, option D, all the above. இன்னொரு நோற்றில் எது ஒரு வேதியியல் சிதைவு செயல்முறை ஆகும்? ஒன்று பாறை உரிதல், இரண்டு ஆக்சிகரணம், மூன்று கார்பனேற்றம், நான்கு கரைதல். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே, ஆப்ஷன் பி இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டுமே, ஆப்ஷன் சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 34th ஒன், சாயில் இஸ் எ மிக்சர் ஆஃப் டிஸ்இன்டகிரேட்டட் ராக் மெட்டீரியல் அண்டு decayed organic matter called. The options are first one A, humus, option B, dust, option C, rocks, option D, none of the above. மண் என்பது சிதைந்த பாறை பொருள் மற்றும் டேஸ் கரிம பொருட்களின் கலவையாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மக்கிய, ஆப்ஷன் பி தூசிகள், ஆப்ஷன் சி பாறைகள், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 35th ஒன், which weathering occurs due to the penetration and expansion of plant roots, earthworms, burrowing animals, rabbits, rats and some human activities. The options are first one A, physical weathering, option B, chemical weathering, option C, erosion, option D, biological weathering. தாவர வேர்கள், மண்புழுக்கள், புதைக்கப்படும் விலங்குகள் மற்றும் சில மனித நடவடிக்கைகள் ஆகியவற்றின் காரணமாக எந்த சிதைத்தல் ஏற்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, இயற்பியல் சிதைத்தல், ஆப்ஷன் பி வேதியியல் சிதைத்தல், ஆப்ஷன் சி அரிப்பு, ஆப்ஷன் டி உயிரியல் சிதைத்தல். 36th ஒன், கிரடேஷன் ரெஃபர்ஸ் டு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எரோஷன், ஆப்ஷன் பி டெபோசிஷன், ஆப்ஷன் சி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். நில ஆக்கம் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அரிப்பு, ஆப்ஷன் பி படிதல், ஆப்ஷன் சி நகர்தல், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். Which among the following is a agent of gradation? First one wind, second one water, third one underground water, fourth one sea water, fifth one asteroid impact. Options are first one A, 1, 2 and 3 only, second option 2, 3 and 4 only, third option 1, 2, 3 and 4 only, option fourth one all the above. பின்வரும் நோற்றில் நில ஆக்கத்தின் காரணிகள், முதல் ஒன்று காற்று, இரண்டு நீர், மூன்று நிலத்தடி நீர், நான்கு கடல் நீர், ஐந்து சிறு கோள்கள் புவியின் மீது மோதுவதால். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே, செகண்ட் ஆப்ஷன் இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டுமே, தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு மட்டுமே, ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். 38th ஒன், இந்த ஃப்ளூவியல் எரோஷன் விச் ஃபீச்சர் இஸ் ஆப்சன்ட் இன் அப்பர் கோர்ஸ் ஆஃப் ரிவர்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, வி ஷேப்டு வேலி, ஆப்ஷன் பி மியாண்டஸ், ஆப்ஷன் சி கார்ஜஸ், ஆப்ஷன் டி வாட்டர் ஃபால்ஸ். நீரின் அரிப்பில் ஆற்றின் மேல் போக்கில் எந்த நிலப்பரப்பு காணப்படுவதில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, வி வடிவ பள்ளத்தாக்கு, ஆப்ஷன் பி வளைவுகள், ஆப்ஷன் சி கூர்மைகள், ஆப்ஷன் டி நீர்வீழ்ச்சி. 39th ஒன், விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரிபியூட்ரி ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் தட் ஜாயின் இன் தி த ஜாயின் தி மெயின் ரிவர். Second statement, distributary, river channel that gets separated from the main river. Options are first one A, one only, option B, two only, option C, both, option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது,
கிளை நதி ஆற்றில் சேரும் சிறிய நீரோடைகள். இரண்டாவது அறிக்கையானது துணை நதிகள் நதியிலிருந்து பிரியும் சிறிய நதிகள். ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 41. The highest waterfalls in the world is ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஏஞ்சல் ஃபால்ஸ், ஆப்ஷன் பி நயாகரா ஃபால்ஸ், ஆப்ஷன் சி ஜோக் ஃபால்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். உலகின் மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் பி நயாகரா நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் சி ஜாக் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 41. Which among the following statement is correct? First statement, estuary is formed where the rivers meets the sea. Second statement, a triangular shaped low lying area formed by the river at its mouth is called delta. Third statement, deltas have coarser deposits of sediments enriched with minerals. The options are first one A, 1 and 3 only, option B, 1 and 2 only, option C, 2 and 3 only, option D, all the above. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது கடல்கள் மற்றும் நதிகள் சந்திக்கும் இடத்தில் கழிமுகங்கள் உருவாகிறது. இரண்டாவது அறிக்கையானது நதியின் படிய வைத்தலால் உருவாகும் முக்கோண வடிவ தாழ்வான பகுதி டெல்டா என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது அறிக்கையானது டெல்டாக்களில் தாதுக்களால் செறிவூட்டப்பட்ட வண்டல் நிலங்கள் உள்ளன. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மற்றும் மூன்று மட்டுமே, செகண்ட் ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே, தேர்ட் ஆப்ஷன் இரண்டு மற்றும் மூன்று மட்டுமே, ஃபோர்த் ஆப்ஷன் மேலே உள்ள அனைத்தும். 47. Which river forms the largest delta in the world? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நைல், ஆப்ஷன் பி அமேசான், ஆப்ஷன் சி கங்கா பிரம்மபுத்ரா, ஆப்ஷன் டி இண்டஸ். 47. தமிழாக்கம், எந்த நதி உலகின் மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நைல், செகண்ட் ஆப்ஷன் பி அமேசான், ஆப்ஷன் சி கங்கா பிரம்மபுத்ரா, ஆப்ஷன் டி சிந்து. 43. கிரவுண்ட் வாட்டர் இஸ் அன் ஆக்டிவ் ஏஜென்ட் இன் டேஸ் ரீஜியன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ லைம் ஸ்டோன், ஆப்ஷன் பி ஹார்ட் ராக், ஆப்ஷன் சி பிளெயின்ஸ், ஆப்ஷன் டி நியர் த சீ கோஸ்ட். எந்த நிலம் உருவாவதில் நிலத்தடி நீர் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சுண்ணாம்பு நிலம், ஆப்ஷன் பி கடினமான பாறை, ஆப்ஷன் சி சமவெளி, ஆப்ஷன் டி கடல் கடற்கரைக்கு அருகில். 44. சிங்க்ஹோல் இஸ் அசோசியேட்டட் வித், ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ரிவர் எரோஷன், ஆப்ஷன் பி கோஸ்டல் எரோஷன், ஆப்ஷன் சி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எரோஷன், ஆப்ஷன் டி கிளேஷியல் எரோஷன். மடு துளை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நதி அரிப்பு, ஆப்ஷன் பி கடலின் கரையோர அரிப்பு, நிலத்தடி நீர் அரிப்பு, ஆப்ஷன் டி பனியாற்றின் அரிப்பு. 45. ஸ்டாலஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டலக்மைட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித், ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ரிவர் டெபாசிஷன், ஆப்ஷன் பி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டெபாசிஷன், ஆப்ஷன் சி சி டெபாசிஷன், ஃபோர்த் ஒன் டி கிளேஷியல் டெபாசிட்ஸ். ஸ்டாலக்லைட்டுகள் மற்றும் ஸ்டாலக்மைட்டுகள் எதனுடன் தொடர்புடையவை? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ நதி படிவுகள், ஆப்ஷன் பி நிலத்தடி நீர் படிவு, ஆப்ஷன் சி கடல் படிவு, ஆப்ஷன் டி பனியாற்றின் படிவுகள். 46. The highest above which there is a permanent snow cover in the higher altitude or latitude is called, ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ போலார் ரீஜியன், ஆப்ஷன் பி ஸ்னோ லைன், ஆப்ஷன் சி ட்ரீ லைன், ஆப்ஷன் டி கிளேசியல் லைன். அதிக உயரத்தில் அல்லது உயர் அட்சரேகைகளில் நிரந்தரமாக பனியினால் மூடியிருக்கும் பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ துருவ பகுதி, ஆப்ஷன் பி பனிக்கோடு, ஆப்ஷன் சி மரம் கோடு, ஆப்ஷன் டி பனிப்பாறை கோடு. 47. விச் இஸ் தி பவர்ஃபுல் எரோஷனல் ஏஜென்ட், ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ரிவர், ஆப்ஷன் பி சி வாட்டர், ஆப்ஷன் சி அண்டர் கிரவுண்ட் வாட்டர், ஆப்ஷன் டி கிளேசியர். இது எது சக்தி வாய்ந்த அரிப்பின் காரணியாகும்? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஆறு, ஆப்ஷன் பி கடல் நீர், ஆப்ஷன் சி நிலத்தடி நீர், ஆப்ஷன் டி பனியாறு. 48. பேஸ்கட் ஆஃப் எக்ஸ் டோபோகிராஃபி இஸ் நோன் அஸ், ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ட்ரம்ப்ளிங்ஸ், ஆப்ஷன் பி சர்க்கியூட், ஆப்ஷன் சி மொரைன், ஆப்ஷன் டி எஸ்கர். முட்டை கூடைகளின் நிலப்பரப்பு என்று எது அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ட்ரம்ப்ளிங்ஸ், ஆப்ஷன் பி பனிமுனை, ஆப்ஷன் சி மொரைன், ஆப்ஷன் டி எஸ்கர். 49.
Which among the following statement is correct? The first statement, when air blows horizontally at or near the earth's surface is called wind. Second statement, the erosional, transportational and depositional action of wind is predominant in cold regions. Options are first one A, one only, option B, two only, option C, three one, both, option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, பூமியின் மேற்பரப்பில் அல்லது அதற்கு அருகில் காற்று கிடைமட்டமாக வீசும்போது காற்றோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது அறிக்கை, குளிர்ந்த பகுதிகளில் காற்றின் அரிப்பு, நகர்தல் மற்றும் படிதல் நடவடிக்கை முக்கியமானதாகும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும் சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 51. லெவலிங் ஆஃப் அன்இவன் லேண்ட்ஃபார்ம் இஸ் கால்டு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எரோஷன், ஆப்ஷன் பி டெபோசிஷன், ஆப்ஷன் சி டிரான்ஸ்போர்டேஷன், ஆப்ஷன் டி கிரடேஷன். தமிழாக்கம், சீரற்ற நிலப்பரப்பை சமன் செய்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ அரித்தல், ஆப்ஷன் பி படிய வைத்தல், ஆப்ஷன் சி நகர்தல், ஆப்ஷன் டி சமன் செய்தல். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்துட்டு கீழே இருக்கும், சரிங்களா? யூ கேன் செக் இட் அண்ட் யூ கேன் கெட் த ஆன்சர்ஸ் ஃப்ரம் தட் பிளேஸ். தென் ஃபர்தர் இது சம்மந்தப்பட்ட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் இது சம்மந்தப்பட்ட வேறு அப்டேட்ஸ் ஒன்றும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி TNPSC UPSC சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபர்தராக இதே மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ஏஎஸ் அக்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வி வில் சி த அனதர் இம்பார்ட்டன்ட் செஷன் இன் த நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.